ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம்னு கேட்டிங்க அப்படின்னா, நியூ பசின்லேட் இந்தோனேஷியா கேமை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து எப்போ 2017 சம்திங்கில் வந்தது, சாரி தெரில சரியா. ஸோ இந்த கேம் வந்து எப்போலேருந்து ஒரு சீக்கிரம் மண்டத்தை பிடிச்ச ஒரு கேம் தான் அந்த கேமு. ஸோ அந்த கேம் வந்து பஸ் கேம்ஸில் நம்பர் ஒன் கேம்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ கிராஃபிக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ சூப்பரான ஒரு மோட் தான். ஸோ அந்த கேமோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கேமை பற்றி ஒரு ரிவ்யூ பார்த்துக்கலாம். இந்த கேமில் வந்து பார்ட் பார்ட்டாக வந்து நிறையா வந்து வீடியோஸ் போடலாம். ஸோ ரொம்ப லென்த்தாகவே வரும், ஏன்னா அவ்வளோ ஒரு ரசிகர் மன்றத்தை பிடிச்ச ஒரு கேம் தான் இந்த கேமு. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த கேம் எப்படி இருக்குன்னு, ஸோ ஃபஸ்ட்டு உள்ளார வந்தோடனே கேம் ஏற்றி டவுன்லோட் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த பஸ் பேர் வந்து ஜெட் பஸ். ஸோ இந்தோனேஷியாவில் ஒரு ரன் ஆகிற ஒரு பஸ் தான் அந்த பஸ்ஸு. ஸோ அந்த பஸ் தான் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே. ஸோ அந்த பஸ் வந்து லைட்டிங் எல்லாமே நம்மளே செட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வந்து ஃப்ரீ மோடு. ஃபஸ்ட்டு ஃப்ரீ மோடில் வந்து நிறையா இந்தோனேஷியா மேப்ஸ் இருக்கும். ஸோ இந்தோனேஷியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸ் டிஸ்ட்ரிக்ஸ் அதெல்லாம் இருக்கும், சாரி டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அப்புறம் கேரியர் மோட்னால் வந்து பேசஞ்சர்ஸ் ஏற்றிட்டு போகிறது. அடுத்து டூர் மோட்னால் ஒரு டூர் போவோம் பார்த்தீங்களா, வேனு பஸ் அது மாதிரி. மல்டிப்ளேயர் மோட்னால் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி ரூம் க்ரியேட் பண்ணி விளையாடலாம். ஸோ நான் அது மாதிரி தான். ஸோ நான் ஒரு நிமிஷம் இருங்க, லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து எல்லாம் வரும். இது ஒரு ஆன்லைன் கேம்னால இப்போ வந்து லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணி கேரேஜ்குள்ளே போனோடனே உங்களுக்கு இது மாதிரி மேலே ஒரு 8 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த 8 ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பஸ்ஸை மாற்றலாம், சேஞ்ச் பண்ணுறது. அது உங்களுக்கு மூடு செட் பண்ணுற வீடியோ அவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது செட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இது லிவரி செட் பண்ணுறது. செகண்டு ஹாரன் செட் பண்ணிக்கலாம். ப்ரோஸ் ஆடியோ கொடுத்து ஃபைல் மேனேஜர் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸில் ஆக்சசரிஸ் ஆட் பண்ணலாம், நம்மளுக்கு பிடிச்ச ஆக்சசரிஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் முன்னாடி இல்லை பம்பர் வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பம்பர் வந்து உங்கள் இஷ்டம். அதில் கொடுக்குற பம்பர் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ செட் பண்ணிக்கலாம். எல்லாம் வந்து 63, 62 அந்த மாதிரி ருபீஸில் தான் இருக்கும் பசிட் கேஷ். ஸோ ரியல் கேஷ்லாம் கட்ட தேவையில்லை, இது வந்து ஒரு கேம், ஃப்ரீ கேம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டயரில் வந்து இந்த இது மாற்றிருக்கோம், அப்புறம் டயரு லெதர் மாற்றிருக்கோம் வேறு டயரு. ஸோ இதான் வந்து எல்லா கேமில் மாதிரி கிடையாது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா இந்தோனேஷியா சர்வரில் அப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி மோடு. லைட்டுன்னு வந்து நம்மளா கஸ்டமாக செட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சைடில் ரன்னிங் லைட்ஸ் எல்லாம் இருக்கும், ரன்னிங் லைட்ஸ், பிளிங்கிங் லைட்ஸ் எல்லாமே இருக்கும். பிளிங்க்னா மின்னி மின்னி, ரன்னிங்னா அப்படியே ரன்னிங்லேயே எரிகிற லைட்ஸும் இருக்கும். நிறைய லைட்ஸு எல்லா சைடும் செட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம் தான், அது வந்து கஸ்டம் தான். கஸ்டம் சிஓயோ ஸ்டேம் அந்த கஸ்டமே, நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்கிறீங்க கஸ்டம் வேறு கஸ்டம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்கில் லைட்லாம் செட் பண்ணலாம். ஸோ ஸ்க்ரீன் ஜன்னலை சுற்றின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் பிளிங்க் ஆகுறது கீழே. அடுத்து இன்டீரியர் பார்த்தாலாம், இன்டீரியரில் வந்து நம்ம ஆட் பண்ணுறது நிறையா இருக்கும் டேஷ்போர்ட்ஸில். ஸோ டேஷ்போர்ட்ஸில் இந்த மாதிரி தொப்பி, கண்ணாடி, ஃபோனு, பர்ஸு இந்த மாதிரி வச்சுக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் மேலே இது கண்டு ஸ்க்ரீன் ஆட் பண்ணலாம், நான் காமிக்கல மறந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மியூசிக்ஸ் ரேடியோ வந்து இது ரேடியோ செட் பண்ணலாம், மியூசிக்ஸில் வந்து மியூசிக்கும் செட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ வந்து அடுத்த பார்ட் 1 தான் இது. அடுத்த பார்ட் 2 சந்திக்கிறேன். பை கைஸ், பை கைஸ், பை.